லைகா ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்பில் சங்கரோட இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் கமல்ஹாசன் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பமான படம் தான் இந்தியன் 2. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தோட படப்பிடிப்பில் நடந்த கிரேன் விபத்து, கொரோனா தாக்கம், தயாரிப்பு நிறுவனமான லைகாவுக்கும் இயக்குனர் சங்கருக்கும் இடையில பிரச்சனைன்ட்டு 2 வருஷமாக இந்த படத்தோட படப்பிடிப்பு நின்று போய் தான் இருக்குது. கமல்ஹாசன் நடித்து ரிலீஸ் ஆன விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வசூலை குவிச்சிட்டதால் இந்தியன் 2 படத்தை மறுபடியும் நடத்தணும் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பித்தாங்க. விக்ரம் படத்தை ரிலீஸ் பண்ண உதயநிதி ஸ்டாலின் இந்தியன் 2 படத்தோட தயாரிப்புலையும் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார். உடனடியாக வேலைகளும் நடந்துச்சு. எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு படப்பிடிப்புக்கான வேலைகளை சில வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. அதாவது இன்னையில் இருந்து இந்த படத்தோட படப்பிடிப்பை வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினோட ரெட்ஜெயண்ட் மூவிஸ் இந்தியன் 2 இணைஞ்சது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்துச்சு. கடந்த 2 வருஷத்தில் இந்த படம் பற்றி ரிலீஸ் ஆன எல்லா கிசுகிசுக்களுக்குமே இப்போ ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்த நகைச்சுவை நடிகர் விவேக் வந்து இறந்துட்டதால் அவருக்கு பதிலாக அந்த கதாபாத்திரத்தில் குரு சோமசுந்தரம் வந்து நடிக்க இருக்காரு. மற்றபடி காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், சித்தார்த், பாபி சிம்மான்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களே தான் மறுபடியும் நடிக்க இருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படின்றது மட்டும்தான் ரசிகர்களோட அடுத்த கேள்வியாக இருக்குது.